சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு பயந்து ஓடிகளிந்தவர்கள் தற்பொழுது அச்சமின்றி மக்கள் முன் பிரசன்னமாகின்றனர். சஜித் குற்றச்சாட்டு. சந்தை விலையை விட குறைவாக யூரியாவை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி திட்டம். தாமரை கோபுரத்துக்கான நுழைவுச் சீட்டில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு சீன மொழி உள்ளடக்கம். விரைவில் ஜனாதிபதி பதவியை இழந்து மிக மோசமான அவமானத்தை ரணில் சந்திப்பார். கிருணிகா தெரிவிப்பு. இறக்குமதி செய்யப்படும் அரிசி தொடர்பில் அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட அமைச்சர். தரம் குறைந்த மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யும் அரசாங்கம் வெளியானது தகவல். புதிய சமுர்த்தி பயனாளிகளுக்கான அறிவித்தல் 30ஆம் தேதி வரை கால அவகாசம். 50 கிலோகிராம் யூரியா உரமுடையை தற்போது சந்தையில் உள்ள விலையை விடவும் குறைந்த விலையில் பெற்றுக் கொடுக்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் போசாக்கினை உறுதி செய்வதற்கு கிராமிய பொருளாதார மேம்பாட்டு மையங்களை வலுவூட்டும் பல்துறை சார் கூட்டு பொறிமுறை ஒன்றை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று ஆரம்பித்து வைத்துள்ளார். எந்த ஒரு நெருக்கடியான நிலையிலும் மக்கள் ஆரோக்கியமான உணவை பெறுவதற்காக சமூக பொருளாதார சூழலை உருவாக்குவதே இதன் எதிர்பார்ப்பாகும். நாட்டின் மொத்த அரிசி தேவையில் 3.6 மில்லியன் மெட்ரிக் டன்களும், வருடாந்த வெங்காய தேவையில் 50%, உருளைக்கிழங்கு தேவையில் 35% உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. முட்டை மற்றும் கோழிறைச்சி ஆகியவற்றுக்கான கால்நடைகளின் மேம்பாட்டுக்காக வருடாந்தம் தேவைப்படும் 650,000 மெட்ரிக் டன் சோளத்தில் 80% இந்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. விவசாய ரசாயன உரம் மற்றும் இயற்கை உரம் ஆகியவற்றை தட்டுப்பாடின்றி சந்தையில் கொள்வனவு செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளியேற்றம் விரைவில் நிகழ உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிர் அணி தலைவியுமான கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ரணிலின் வெளியேற்றம் விரைவில் நிகழும். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை விட அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். அவர் உடனடியாக நீக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படலாம். மக்கள் எழுச்சி மீண்டும் ஆரம்பிக்கும் நிலையுள்ளது. முக்கிய தொழிலதிபர்களின் வீடுகள் ஆதரவற்ற மக்களால் எரிக்கப்படும் மற்றும் பணக்காரர்களுக்கு சொந்தமான அனைத்து செல்வங்களும் ஏழைகளால் பறிக்கப்படும். இதேவேளை பிரேமலால் ஜெயசேகரவை ராஜாங்க அமைச்சராக நியமிக்கும் தீர்மானங்களுக்கு எதிராக கடும் கண்டனம் தெரிவித்த கிருணிகா பிரேமச்சந்திர இந்த நடவடிக்கையை ஐக்கிய தேசிய கட்சியினர் எவ்வாறு வரவேற்றார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளரை கொன்றமைக்காகவே ஜெயசேகர குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். எனினும் அவர் அமைச்சரானமையை ஐக்கிய தேசிய கட்சியினர் எப்படி பொறுத்துக் கொள்கிறார்கள் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. தமிழர்களுக்கான அதிகார பகிர்வினை அரசாங்கம் வழங்காவிட்டால் எந்தவிதமான முதலீடுகளையும் இலங்கையில் மேற்கொள்ளப் போவதில்லை என்று உலக தமிழர் பேரவையின் பேச்சாளர் சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தற்போது நெருக்கடியான நிலைமையில் இருக்கிறது. அதிலிருந்து மீள்வதற்கு உதவி செய்ய புலம்பெயர்ந்த அமைப்புகள் தயாராக உள்ளன. ஆனால் அதற்கு இலங்கையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கின்ற இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். சரியான அதிகார பகிர்வின் அடிப்படையிலான தீர்வு எட்டப்படாமல் வடக்கு கிழக்கில் மாத்திரமன்றி இலங்கையில் எந்த பகுதியிலும் புலம்பெயர்ந்த அமைப்புகள் முதலீடுகளை மேற்கொள்ளாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்றதாக கருதப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளுக்கும் உலகத் தமிழர் பேரவை அழுத்தம் கொடுக்கும் எனவும் சுரேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமை தொடர்பாக இலங்கைக்கான சீன தூதுவருக்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தெற்காசிய திணைக்கள பணிப்பாளர் நாயகம் கெனிசி ஜொகயாமா மற்றும் அதன் இலங்கை தூதுக்குழுவின் பணிப்பாளர் சென்சென் ஆகியோரை சீன தூதுவர் ஜி ஜென்கெங் நேற்று சந்தித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார நிலைமை மற்றும் புதுப்பிக்கத்தக்க திட்டங்கள் உள்ளிட்ட விடயங்கள் இதன்போது கலந்துரையாடியதாக சீன தூதரகத்தின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதிலையை 60ஆக வரையறுக்க அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான சுற்றறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளது. அதற்கமைய அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதில்லை 60ஆக மட்டுப்படுத்தப்படும் என அமைச்சின் செயலாளர் மாயாதுன்ன தெரிவித்துள்ளார். எவராயினும் பல அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த அறிவிப்பு செல்லுபடியாகாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமது சேவை தொடர்பான ஓய்வு வயது 60ஆக மட்டுப்படுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அரசு நிறுவனங்களின் பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். அவ்வாறு இடம்பெற்றால் நீர்ப்பாசன திணைக்களம், ரயில்வே திணைக்களம் போன்ற அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்கள் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிடும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் அரிசி வகைகள் மனித பாவனைக்கு தகுதியற்றதாக காணப்படுவதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் அரிசி உற்பத்தியில் இலங்கையில் பயன்படுத்தப்படாத ரசாயனங்கள் மற்றும் தரக்குறைவான உரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனவே இறக்குமதி செய்யப்படும் அரிசி மனிதர்களை விட விலங்குகளுக்கு ஏற்றது. எனவே கால்நடை தீவன பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் உரிய வர்த்தமானி அறிவித்தலை நீக்கினால் அந்தளவு அரிசியை கால்நடை பாவனைக்கு பயன்படுத்த முடியும். இந்நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசியை வழங்குவதற்கு இந்நாட்டு விவசாயிகள் பலமடைந்துள்ளதாக மஹிந்த அமரவீர மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கையிருப்பில் உள்ள பைசர் தடுப்பூசிகளை மேலும் 6 வார காலத்திற்கு மாத்திரமே பயன்படுத்த முடியும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது.
எனவே நான்காவது கொரோனா தடுப்பூசியை பொதுமக்கள் மிக விரைவில் பெற்றுக் கொள்ள வேண்டும் என கொரோனா ஒழிப்பு தொடர்பான இணைப்பாளர் வைத்தியர் அன்பர் ஹம்தானி கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் 15% மக்கள் மாத்திரமே நான்காவது கொரோனா தடுப்பூசியை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது 700,000 பைசர் தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாக கொரோனா ஒழிப்பு தொடர்பான இணைப்பாளர் வைத்தியர் அன்பர் ஹம்தானி குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. கடந்த 8 மாதங்களில் மாத்திரம் 700,000 அதிகமான கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடிகள் கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் இதுவரை குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களத்தில் வருடம் முழுவதுமே 171,168 கடவுச்சீட்டுகளை விநியோகிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் 700,000 அதிகமான கடவுச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த மாதத்தில் மாத்திரம் கடவுச்சீட்டினை பெற்றுக் கொள்வதற்காக 116,244 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தேங்காய் எண்ணெய்க்கான தட்டுப்பாட்டினை ஏற்படுத்துவதற்கு சில அரசியல்வாதிகள் சதி செயலில் ஈடுபட்டு வருவதாக அகில இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. தேங்காய் உற்பத்தியை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. குறிப்பாக தேங்காய்க்கான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தி தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்வதற்கு சில அரச அதிகாரிகளும் வர்த்தக குழுவினரும் நடவடிக்கை எடுத்து வருவதாக இலங்கை பாரம்பரிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர் சங்கத்தின் இணைப்பாளர் புத்திக டி செல்வா தெரிவித்துள்ளார். தமிழில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார். எனவே இதன் பின்னால் செயற்படுகின்ற அரசியல்வாதிகள் கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் ராஜபக்சகளின் முகவராகவே வெளிவிவகார அமைச்சரான அலிசாப்ரி செயற்படுவதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். முஸ்லிம் அமைச்சரான அலிசப்ரியை வைத்து ராஜபக்ச அரசு நாடகமாடுகின்றது. ரணில் ராஜபக்சக்களின் முகவரி, அவர் நடப்பது போர்க்குற்றவாளிகளின் அரசி, அதனால்தான் இறமை பற்றி அலிசப்ரி பேசி சர்வதேச விசாரணையை நடாத்தவிடாமல் செய்ய பார்க்கின்றார். ஆனால் அந்த பரப்பு வேகாது என்றே நான் நினைக்கிறேன். சிங்களத்தில் ஒரு முதுமொழி உண்டு, ஹொகடை அன்னே மல்லே போல் என்பார்கள். அதாவது எங்கே போகிறார்கள் என்று கேட்டால் பையிலே தேங்காய் என்று மறுமொழி சொல்வது போன்று. 46-1 பிரேரணையை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கேட்டதற்கு சட்டத்தில் மாற்றம் ஏற்படுத்த இருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக அதை செய்வோம் இதை செய்வோம் என்று கூறியுள்ளார். எனினும் நடைமுறைப்படுத்தாமைக்கு ஒரே ஒரு காரணம் அவரின் பேச்சில் தென்படுகிறது. அதாவது சர்வதேச நீதிபதிகள் போர்க்குற்ற விசாரணையை நடத்துவது நாட்டின் இறமையை பாதிக்கும் என்றுள்ளார். அது வெறும் பிதற்றல். இலங்கைக்கு தரம் குறைந்த மசகு எண்ணெயை இறக்குமதி செய்ய வேண்டாம் என சபகோஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பொறியியலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோலிய வள கூடு தாமதத்திலும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தரம் குறைந்த மசகு எண்ணெயின் இறக்குமதியால் பெட்ரோல் மற்றும் டீசல் உற்பத்தி 22% எரிவாயு மற்றும் மண்ணெண்ணெய் உற்பத்தி 80% வீழ்ச்சி அடைந்துள்ளது. சுமார் 100,000 மெட்ரிக் டன் எடையுடைய மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த மசகு எண்ணெயில் சல்பர் கூடுதலாக காணப்படுவதாகவும் இது தரம் குறைந்தது எனவும் பொறியியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். தரம் குறைந்த மசகு எண்ணெய் காரணமாக எண்ணெய் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் சிரமங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலைய பொறியியலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். சமூர்த்தி உள்ளிட்ட அரசாங்கத்தின் சலுகைகளை எதிர்பார்க்கும் மக்களிடமிருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் பந்துல திலகஸ்ரீ அறிவித்துள்ளார். சமூர்த்தி முதியோர் ஊனமுற்றோர் மற்றும் சிறுநீரக உதவித்தொகை கோரும் மக்கள் கிராம உத்தியோதர் அலுவலகங்களூடாக பிரதேச செயலகங்களில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர், விவசாய ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி உதவியாளர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் தமது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் உள்ள எந்த ஒரு உத்தியோகத்தர் ஊடாகவும் விண்ணப்பங்களை அனுப்பி வைக்க முடியும். எதிர்வரும் 30-ஆம் தேதி வரை இதற்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அவசர கொடுப்பனவுகளை பெறுகின்ற அனைவரும் இந்த விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கொழும்பில் அமைந்துள்ள தாமரை கோபுரம் விரைவில் அதிகாரப்பூர்வமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ள நிலையில் அங்கு நுழைவதற்கான நுழைவு சீட்டொன்றின் பிரதி சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்படுகின்றது. குறிப்பாக அதில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு சீன மொழி உள்ளடக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமூக வலைதளங்களில் பகிரப்படுவது போலியான நுழைவு சீட்டு என்று கொழும்பிலுள்ள இலங்கைக்கான சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. தாமரை கோபுரத்திற்குள் பிரவேசிப்பதற்காக நுழைவு சீட்டு ஒன்றை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை அச்சிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நுழைவு சீட்டில் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூர் பிரச்சனைகளுக்கு வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் 500 ரூபாய் கட்டணமும் வரையறையில்லா அடிப்படையில் 2,000 ரூபாய் கட்டணமும் அறவீடு செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கு உள்நுழைவு கட்டணம் $20 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நுழைவு சீட்டில் தமிழ்
Tamil Moli, Purakani Pesaya Patrolamai Matum, China Prajil, Nadalmund, Urupanakalaki, Ilavasa Anamu, the Balaka Patrolamai Kuritum, Samuku Udakangalil, Kadam, Bemerson and Gilbuli at a Patrolan, Singalam, Angilam, Patum, China Molikalil, in the Nulla Fisher to Achira Patrolamai Kuripataka. Makalin Poratatal, Anchi Odi Olindavakal, Tarpodu, Amaichupadavikali, Mosadiyaka Petu, Makal Mun Selvadaka, Idir Kachi Talibur, Sajid Premadasa, Kutum Sumati Ular. Nidhi Mitchell, Pradamar, Matum Janatha, the Akurka and the Kalatil, Makalaka Payan the Old in the Kundrandana, Intralam Tarpudu and the Acham Nigi, Makalakumunal Bandulana, Irandai Patamala Mandu, Janatha with their Dalmatum, Irandai the Irava Mandu, Pudutirbil, say the Umma to Velikali, Mudum Nadimari Patati, Amachapavikali Pitukundulana, Makalakinivarangali, Valank for the Ki, Arasangatram, Thranil, Anil Nupathil Rajanga, which are held either with the Amachiravi, Amachakali, Paramarika, Arasangatram, Nidhi Kantra, Melam Pandar and Amachiravi, Andastula, Amachakali, Niamiketi, Araki Varakantra, Arbatium the Racham Makal. Palathi Kundra, the Janathapathikam, Montreal Irenda Piraman may Palathi Kundra, the Arasangatanal, not in Prechenikalikirbukana Bodi Amal Ponda. In a real Pombi Janathapathikam, every the Makalanigam, Allah, the Amateur Kalal, Prechenikalithir Kamodigama. Ranil Vikramasinga, Talabikilana, Arasangatin, Amichavil, Angam Bakika Pova de Liena, Nadal Matra Urupinner, Namal Rajapaksa Terivitular. எனக்கு அமைச்சு பதவிகள் தேவையில்லை. எதிர்வரும் நாட்களில் நியமிக்கப்படவுள்ள அமைச்சரவையில் அமைச்சு பதவிகள் எனக்கு வழங்க வேண்டாம். இந்த கோரிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் நாமல் ராஜபக்ஷ விடுத்துள்ளார். சமகால அரசாங்கத்தில் நான் எவ்வித அமைச்சு பதவிகளையும் ஏற்காமல் நாட்டை கட்டியெழுப்ப உதவப் போவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளுக்கு தனது முழுமையான ஆதரவினை வழங்குவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.